என்னங்க இது? ஒவ்வொரு தபா வரச்சொல்லவும் நாம ரெண்டு பேரும் இடிச்சுக்கினே இருக்கிறோம். நம்ம ரெண்டு பேர்த்துக்குல என்னமோ ஒரு பொறுத்த இருக்குது. I'm very sorry. எதுக்கு சாரி கேக்குறீங்க? நானும் தானே இடிச்சேன். I am very sorry கண்ணகி. கண்ணகி? கம்பர் கண்ணகி அதானே உன் பேரு? ஐயோ அவ்வை சண்முகி. என்னமோ தெரியல, நீ நின்ன அளவுக்கு உன் பேரு மனசுல நிக்கவே மாட்டேங்குது. சரி போ, பாண்டிய மேல உனக்காக வெயிட் பண்றான். என்ன உளறுறேன் முதலியார்? டென்ஷன் ஆயிட்டியா? ஒவ்வொரு தபா வரும்போதும் பாண்டிய இல்லையும்ப தெரியும்ப. எப்படி தெரியும் கேட்டா நீங்க தானே சொன்னீங்கன்னு என்னைய மடுகுவேன். அதை நீங்க உள்டா வரணும் போ, நிதானமா சம. பாண்டிய என்ன வரல? தெரியும். எப்படி? நீங்க தான் சொன்னீங்க. கோட்டா வாயிடா முதலிய உண்டு. மாமி படி இறங்கும் போதும் நல்லாகுது, ஏறும் போதும் நல்லாகுது, முன்னழகும் நல்லாகுது, பின்னழகும் நல்லாகுது. உன் வீட்டுக்கே ஒரு களை வந்துடுச்சுடா முதலி. கிரவுண்ட் வேலை ஏறின்னு போல் இருக்கே. யாரு? ஒன் மினிட். ஐயா பாண்டிய. என்ன ஐயா பாண்டி? சரி அடடே பாண்டி. ஐயோ என்ன ஐயோ பாண்டியா? ஐயோ உள்ள வச்சு பூட்டுறியேன்னு சொன்ன. யாரு? சண்முகிய. அவங்க வெளியே போயிட்டாங்க. சண்முகி சொல்றேன்ல. சண்முகி சண்முகி இப்படி போயிருப்பாங்க. படிக்கட்டுலயே நின்றுருக்கேன், எனக்கு தெரியுமா எப்படி போச்சு. அது முதலியார் பெரிய கதை முதலியார். சண்முகி உள்ள வரும்போது நீங்க பாத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் நான் வந்தேன் அதை நீங்க பாக்கல, நான் சண்முகியை பார்த்தேன், அவங்க வெளியே போறாங்க அதை நீங்க பாக்கல, இப்ப நான் வெளியே போறேன் அதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஒரு கோர்வையா வருது இல்ல? இல்லையே. சரி அதை விடுப்பா. சண்முகி இப்ப இங்க இல்லாது கூட நல்லதா போச்சு. ஆமாமா. எப்படி? நான் வெளியே போனமே. இப்ப என்ன வேணும் முதலியார்? நான் உன் கையில கொஞ்சம் பர்சனலா பேசணும்ப்பா. என்ன வாடகை ஏத்த போறீங்களா? வாடகை என்னப்பா வாடகை? இந்த வீட்டையும் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். என் பொண்டாட்டி நாகரத்ன செத்து போய் 20 வருஷம் ஆச்சு. இந்த 20 வருஷத்துல நான் யாரையாவது சைட் அடிச்சுட்டாப்பா. இது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு. இது ஹாரன் பா, தன்திங் கேக்குறதே. ஹாரன் இல்ல முதலியார். இருக்குப்பா, 1000 இருக்கு இதயத்துக்குள்ள. உங்களுக்குமா? ஏன் எனக்கு இது இல்லைங்க? யாரு இருக்கு? அந்த அம்மாவை பார்க்க சொல்லோ, செத்து போன என் நாகரத்னமே உசுரோட திரும்பி வந்த மாதிரி அதே நட அதே பயக்கம். என்னப்பா மறு ஒலிபரப்பு? இந்த ரேஞ்சுக்கு நம்மளுக்கு தமிழ் தெரியாதுப்பா. ஆனா நீ தான் எங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது ஜாயின் பண்ணி வைக்கணும். ஐயோ அசிங்கமா பேசாதீங்க முதலியார், சண்முகி கேட்டா வருத்தப்படுவாங்க. இல்லையே, அந்த அம்மாவுக்கு என் மேல ஒரு இது இருக்கே. இது என்ன? இது கருங்காயிடப்பா. இது என்ன பூ? என்ன பூ? ரோஜா பூ. என்ன ரோஜா? என்ன முதலியார் நடுத்தருல வச்சு விளையாடிட்டு? காதல் ரோஜா. தினத்திக்கு அந்த அம்மா மேல படியேறி போக சொல்லோ, என் மேல இடிக்குது. இன்னைக்கு என் மேல பூவையே போட்டுருச்சு. ஐயோ அது உங்க மேல விழுந்துருச்சா முதலியார்? இத பாருங்க, இப்போ நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. இல்லையே நிக்கிறனே. நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி மேல இருந்து காக்கா ஏச்சம் போடுது போடுதுன்னு வச்சுக்கோங்க. சரி காக்கா லவ் பண்ணிடுவீங்களா? என்னப்பா காக்கா போடுற ஏச்சமோ சண்முகி போட்ட பூ ஒண்ணுங்கிறியா? என் காதல கழிச்சு போறியானே முதலியார். புரியாம கத்தாதீங்க. இந்த பூ விஸ்வநாதையர் பேர்ல இருந்து கோவத்துல போட்டது. யார் அது விஸ்வநாதையர்? விஸ்வநாதையர் ஐயா. ஐயாவா? இல்ல புருஷன். புருஷனா? மெட்டி சத்தம் கேட்டிருக்குமே சுமங்கலி முதலியார். இல்லையே தாலி கண்ணிலே பள்ளியே. கண்ணில் படுற மாதிரி போடுறதுக்கு என்ன பஸ் நம்பரா? நான் சூக்கா உள்ள என்ன இல்லை புருஷன் கண்ணில் படுறானு பார்த்தேன். அதான் உள்ள பார்த்தீங்களா? காசி ராமேஸ்வரன் போயிட்டான். போயிட்டான்ல வில்லனே போயிட்டான். அப்புறம் என்னப்பா? திரும்பி வருவான் முதலியார், ரிட்டர்ன் டிக்கெட்டோட போயிருக்கான். அப்போ எனக்கு ஒரு வழி சொல்லுப்பா. தை பிறந்தா, தை பிறந்தா வழி பிறக்க முதலியார். இப்போ தானப்பா மாசி, தைக்குன்னு ரொம்ப நாள் இருக்கே. இந்த பார் பாண்டியா, எப்படியாவது நீ தாப்பா எங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்ப்பா. ப்ளீஸ் டே கிருஷ்ணா எங்கடா வாடக? ரொம்ப டைட் முதலியார். இருப்பா நான் போய் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ எப்படியாவது எங்களுக்குள்ள கனெக்ஷன் பண்ணி விட்ருப்பா. டாய் நல்லா போங்கடா. அர யார் அவன் பெரிய இடத்துல குப்பையை போட்டுக்கினேன்? குப்பை இல்லையா ரோஜா பூ. பாய் பாய். பாண்டி என்ன பாய் இது அநியாயமா இருக்கு, பெருக்கிட்டு இருக்க. நான் என்ன குப்பையை தானே பெருக்கிறேன், ஜனத்தொகையா பெருக்கிறான். இருந்தாலும் நீ சாம்கோ ஹோட்டல் மாஸ்டர் பாய். அதனால என்ன நம்ம வேலையை நம்ம தானே செய்யணும். இதுவா நம்ம கடை தானே? விளக்கே வாங்கிட்டியா? என்ன ராமவிலா அது பேர்ல என்ன ஆகுது? நல்லா உரிய பாய். பாண்டி பாய இந்த கடையில வேலை சேர்த்து விடுதே. நான் தான் இரு பாய். பாய நீ வேலைக்கு சேர்த்து
சரி அந்த ஐயர் வீட்டுக்கு நீ ஐயர் வேஷத்துல போ. அந்த ஐயர் வீட்டுக்கு நான் ஐயர் வேஷத்துல போறேன். அங்க சண்முக மாமி சண்முக மாமின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இது என்ன பயலும் வாழ்வா? நான் சொன்னது கேட்டுக்கு தான் சொன்னேன், திருப்பியா சொல்ல சொன்னேன். அந்த சண்முக மாமி கிட்ட உன்ன பத்தி தெளிவா சொல்லிருந்தேன், போனதும் வேலை கிடைச்சிடும். அது நம்ம ஆளு. முஸ்லிமா? நமக்கு வேண்டியவங்கன்னு சொன்னேன் பாய். அச்சா கிபா, ஐயர் வேஷம் போடலாம் சரி, கேபாக்கர்னா ஐயர் பாச நமக்கு வராத. பேசினாதான பாஷ. பா பா பாபு. என்னது பா பாபு? ஓ பாபுவா, நியூமராலஜிக்காக பா பாபுன்னு வச்சிருக்கீங்க. என்ன சொல்றான்? இல்லை இல்லை, அது பேர் இல்லைன்னு சொல்றான். பாவம் பிறவி ஊமை, ஆக்சிடென்ட்ல தானே அப்பா குரல் போச்சு. இருபது வயசுல ஆக்சிடென்ட்ல குரல் போயிடுது. இருபது வயசுல ஆக்சிடென்ட்ங்கிறது பிறவி ஊமைங்கிறது எப்படி? பிறவி ஊமை தான், பிறந்தப்ப செத்த பேஷண்ட் இருந்தா அந்த ஆக்சிடென்ட்ல மொத்தமா குரல் போயிடுது தானப்பா. ஓஹோ. ஆமா, உன் பேர் என்னப்பா? பாஷா. பாஷாவா? பாஷான்னா முஸ்லீம் பேருனா? பாஷா தான். பாலவாக்கம் சுவாமிநாதன், அதை சுருக்கி பாஷான்னு வச்சிருக்கேன். அப்பா இருக்கற என்னது குதிரைக்குள்ள பாஷா? நீ எப்படி சொன்ன இப்படி? அப்பா உயிரோட இல்லே அப்படின்னு சொல்றான். போகும்போது பாய் கேர்ள் இல்லையா, அந்த மாதிரி பாய் டிசிப்ளின். அது இருக்கட்டும், இந்த வேதம் உபநிஷத்துலாம் தெரியுமா உனக்கு? ஆமாண்டா, அவனை போய் புருஷன் சுத்தம் ஸ்ரீ சுத்தம் ருத்ரம் சமகமெல்லாம் சொல்ல சொல்றான். சமயக்காரன் எதுக்குடா அதெல்லாம்? அதுக்கு இல்லைனா நான் மாம் கொஞ்சம் ஆச்சாரமான ஆமாச்சே, அதுக்காக சொன்னேன். சரி வேண்டாம். சந்தியாவந்தனம் தெரியுமா? சரி விடு, அட்லீஸ்ட் ஒரு ஒரே ஒரு காயத்ரி மந்திரமா சொல்லு பார்க்கலாம். சொல்லு. பூவ சுபகா போதும், ஒரு மந்திரம் போறண்டா. ஏன் 1008 சொல்ற? இன்னைக்கு ஆவணியா விட்டமா? ரொம்ப நல்லா இருக்கு. போறும், நீங்க சரின்னு சொல்லிட்டீங்க, உடனே வேலைக்கு சேர்றதுக்கு ரெடியா இருக்கேன். சண்முகி, இந்த ஆட்டை பொறுத்த வரைக்கும் நீ எந்த முடிவு எடுத்தாலும் இன்னைக்கு ஓகே தான். நீ நல்ல முடிவு எடுப்பேன்னு இன்னைக்கு நல்லா தெரியுமே. பாச்சா கூப்பிடுறாங்க. போதண்டா மந்திரம் போயிட்டுறேங்கிறான். ஓ அப்படியா, எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. பாச்சா, இந்த சேது ராமாயணோட ரொம்ப பேச்சு கொடுத்துடாதே, வாய கிண்டுடுவார் மனுஷன். எனக்கு என்னவோ பயமாகுது மாமி. பாரு, நான் உன்னியும் பாண்டிய நம்பி தான் இங்க வந்துக்கிறேன். எனக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க ரெண்டு பேர் தான் பொறுப்பு. ரெண்டு பேர் வேண்டாம், நான் ஒருத்தியே போறோம். அப்ப அது போதும். இதான் கிச்சன் பாத்து. சாம் கோவில் கிச்சன் எவ்வளவு தூளாக்குதா? இப்படி ஏதாவது உளறிடுவேன் தான் பாண்டிய உன்னை ஊமையா அமைச்சு வச்சிருக்கேன்.
நீ ஊமே, நான் தான் பேசணும். நான் தான் ஊமையோட பேசிட்டு இருக்கேன். புது சமயக்காரன் வந்திருக்கேன். பாண்டியம் பொண்ணட்டு தானே அது. மாமி, என் டவல் எடுத்து வச்சுக்க மறந்துட்டேன். கபோர்ட்ல இருக்க கொஞ்சம் எடுத்து குடுக்கறீங்களா ப்ளீஸ்? ஆமா, கதவு சாத்துங்கோ. என்ன மாமி பேரிஞ்ச மாதிரி பாக்குறேன்? என்ன மாமி அப்படியே நிக்கிறேன், உங்களை தான் சொல்றேன், கொஞ்சம் போட்டு விடுங்களேன். ஒரு முடி போதும் மாமி, இது என்ன தாலியா?